Hi friends, welcome to Mibusha's World. I am Mibusha. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான எக் பெப்பர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த எக் பெப்பர் மசாலா சப்பாத்தி, பூரி அதே மாதிரி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அதே மாதிரியே இத வந்து நம்ம ரைஸ் கூடவும் சைடு டிஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுமே அதில் ரெண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அதாவது தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து தீஞ்சிடக்கூடாது. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலா எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எக் பெப்பர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுமே இதில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். ஆயில் ஓரளவுக்கு சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து தீஞ்சிடக்கூடாது. தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம 5 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் இது வந்து வேகணும். மசாலாலாம் அதில் பட்டுருச்சு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். ஆயில் சூடானதுமே இதில் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இதில் 1 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போது கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் பெப்பர் மசாலா அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிபுஷாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.